மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். அல்லோல கல்லோலப்படும் அரசியல் நிருபர்களிடம் வாயே திறக்காமல் கடந்து போன அண்ணாமலை. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி முறிந்துள்ளது. இந்த நிலையில்தான் டெல்லியில் பாஜக மேலிட தலைவர்களை அண்ணாமலை சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து விளக்கிய நிலையில், சென்னை திரும்பிய நிலையில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாமல் கையெடுத்து கும்பிட்டு விட்டு கடந்து போனார். தமிழகத்தில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தன. இருப்பினும் அவ்வப்போது அதிமுக தலைவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே கருத்து மோதல்கள் என்பது ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் அண்ணாமலை மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணா குறித்து கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்தார். அதன் பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இந்த கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுகவை மீண்டும் சேர்க்க பாஜக முயன்று வருவதாக கூறப்படுகின்றது. இத்தகைய சூழலில் தமிழகத்தில் அதிமுகவுடனான கூட்டணி முறிவுக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுதான் காரணம் என கூறப்படுகின்றது. இதனால் அண்ணாமலை அவசர அவசரமாக டெல்லி சென்றார். பாஜக மேலிடம் அழைத்ததன் பேரில் அவர் டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் அண்ணாமலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டவரை சந்தித்து பேசினார். இந்த வேளையில் தமிழக அரசியல் நிலவரம், அதிமுக பாஜக கூட்டணி முறிவு குறித்த விவரங்கள் பற்றி அவர்கள் விவாதித்தனர். மேலும் மேலிட தலைவர்களின் கோரிக்கைகளுக்கு அண்ணாமலை பதிலளித்தார். அதோடு எதிர்கால திட்டங்கள் பற்றியும் அவர் விவரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அதிமுகவுடனான கூட்டணி முறிவு குறித்து டெல்லியில் பாஜகவின் தேசிய தலைவர்களிடம் விளக்கம் அளித்த பிறகு இரவு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை திரும்பினார். சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு நிர்வாகிகள் சிலர் ஒற்றை பூவை கொடுத்து வரவேற்றனர். சிலர் அவருக்கு பூ கொடுத்து வரவேற்று செல்ஃபி எடுத்தனர். மேலும் அண்ணாமலை வருகையை முன்கூட்டியே அறிந்திருந்த பத்திரிகையாளர்கள் மைக்கை தயாராக வைத்திருந்தனர். பாஜக மேலிட தலைவர்களுடனான சந்திப்பு குறித்து கேட்க பத்திரிகையாளர்கள் தயாராக இருந்தனர். இந்த வேளையில் சென்னை வந்திறங்கிய அண்ணாமலை பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் மைக் வைத்திருந்த பகுதியை அடைந்த போது கையெடுத்து கும்பிட்டுவிட்டு கடந்து சென்றார். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தவில்லை. இது தொடர்பான வீடியோ தற்பொழுது இணையங்களில் வெளியாகி பரவி வருகின்றது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.